வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நம்ம சயின்ஸ் டெஸ்ட்டுக்கான டாபிக்ஸில் வந்துட்டு எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம், என்னன்னாக்கா ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட்டாக என்னென்னாக்கா ஒரு சாயிலோட நியூட்ரியன்ட் லெவலை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ப்ரொடக்ஷன் அண்ட் ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும். அந்த டேர்ம் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட். நமக்கு வந்து தெரியும் மோஸ்ட்லி என்பிகே தான் யூஸ் பண்ணுவோம். சோடியம், பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் இந்த மூணு கெமிக்கல்ஸை தான் வந்துட்டு நியூட்ரியன்ஸ் சாயிலோட நியூட்ரியன்ஸ் சப்ளையன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் எதுக்காகனாக்கா டு ப்ரிப்பேர் ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், குளோரோஃபில் அண்ட் ஆர்கானிக் மாலிகுல்ஸ். பிளான்ட்ஸ் வந்து தன்னுடைய ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், குளோரோஃபில் அண்ட் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் நைட்ரஜன் எலமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதோட டெஃபிஷியன்சி வந்து பிளான்ட்ஸில் குளோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸை வந்து உருவாக்கும். நெக்ஸ்ட் பாஸ்பரஸ் வந்து எதுக்காகனாக்கா இட் கன்வெர்ட்ஸ் லைட் எனர்ஜி ஃப்ரம் சன் இன்டூ கெமிக்கல் எனர்ஜி. லைட் எனர்ஜியை, சன்னில் இருக்கக்கூடிய லைட் எனர்ஜியை வந்து கெமிக்கல் எனர்ஜியாக பிளான்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பாஸ்பரஸ் தான் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு ரெண்டு இருக்குது. மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் எதுக்காகனாக்கா நீட் ஃபார் க்ரோத் ஆஃப் பிளான்ட் இன் லார்ஜ் குவான்டிட்டி. அதிகமான அளவில் தாவரங்கள் வந்து வளர்கிறதுக்காக மேக்ரோ நியூட்ரியன்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா நீட் ஃபார் க்ரோத் ஆஃப் பிளான்ட் இன் ஸ்மால் குவான்டிட்டி. அதாவது அது வந்துட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்துட்டு ஸ்மால் குவான்டிட்டியை வந்து ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் வந்துட்டு பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு இப்போ பார்ப்போம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், அயன். இது எல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ட். மைக்ரோ நியூட்ரியன்ட்னா மேங்கனீஸ், காப்பர், மாலிப்டினம், ஜிங்க், போரான் அண்ட் குளோரின். ஓகேவா? ஸோ அடுத்தது ஒரு பிளான்ட்டில் வந்து நியூட்ரிஷியன் டெஃபிஷியன்சி வந்து ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ஒரு பிளான்ட்டோடைய க்ரோத் ப்ராசஸையும் ரீப்ரொடக்ஷனையும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அது மூலியமாக நமக்கு வந்துட்டு ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும், ப்ரொடக்டிவிட்டியும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் வந்துட்டு தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் மேன்யூர் அண்ட் ஃபர்டிலைசர். ஃபஸ்ட்டு மேன்யூர்னா என்ன, ஃபர்டிலைசர்னா என்ன அப்படின்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். மேன்யூர்னா அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ப்ரிப்பேர்ட் பை த டீகம்போசிஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட். அதான் இப்போலாம் சொல்கிறாங்களே ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு, அதில் யூஸ் பண்ணுறது தான் மேன்யூர். மேன்யூர்னா பிளான்ட்ஸு அனிமல் வேஸ்ட்லேருந்து உருவாக்கக்கூடிய ஒரு உரம், அதுதான் வந்துட்டு மேன்யூர். ஓகேவா? ஃபர்டிலைசர்னா கெமிக்கல் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி உருவாக்கக்கூடியதான் ஃபர்டிலைசர். ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் பின்னாடி சொல்வேன். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் மேன்யூர் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ். அதாவது பயாலஜிக்கல் அந்த மேன்யூரில் நம்ம என்னென்ன பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து மேன்யூர் வந்துட்டு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்னா கம்போஸ்ட் அண்ட் வேர்மி கம்போஸ்ட் அண்ட் க்ரீன் மேன்யூர் அப்படின்னு வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. கம்போஸ்ட் அண்ட் வேர்மி கம்போஸ்ட்னாக்கா மேன்யூர் ப்ரிப்பேர்ட் பை யூசிங் எர்த் வார்ம்ஸ் டு ஸ்பீட் அப் த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் வேஸ்ட். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் வேஸ்டோடைய வேஸ்ட்லேருந்து உருவாக்கின மேன்யூர் வந்துட்டு சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதில் கொஞ்சம் ஏர்த் வார்ம்ஸ் வந்துட்டு போட்டுருவாங்க. அதுதான் கம்போஸ்ட் அண்ட் வேர்மி கம்போஸ்ட். ஓகேவா? இது மூலிமா மண்ணோட வளம் வந்து அதிகரிக்கும், அது மூலிமா பிளான்ட்டோட க்ரோத் அண்ட் ஈல்டு வந்து நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அது மாதிரி சத்தான உணவும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் க்ரீன் மேன்யூர்னாக்கா லெக்யூமினஸ் பிளான்ஸ், அதாவது சன் ஹெம்ப் அண்ட் சோயாபீன். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா க்ரீன் மேன்யூர் இஸ் ப்ரிப்பேர்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோவிங் லெக்யூமினஸ் பிளான்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு சன் ஹெம்ப் சோயாபீன் ஒரு ரெண்டு தனித்தனி ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் ஒன்று டிக் பண்ணிடக்கூடாது, ரெண்டுமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா? டிஸ் அதாவது க்ரீன் மேன்யூர் இஸ் ப்ரிப்பேர்ட் பை யூசிங் தி லெக்யூமினஸ் பிளான்ஸ் லைக் சன் ஹெம்ப் அண்ட் சோயாபீன். ஓகேவா? இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா நம்ம தேடிலாம் போத்தவள அந்த நிலத்துலேயே இருக்கும். ஒரு ஒரு நிலத்தை வந்துட்டு எந்த ஒரு வேலையுமே அதாவது உழுவாமன்னா எப்படி சொல்கிறது, ஏர் ஓட்டாமே விட்டுட்டாங்கன்னா அங்கே வந்து சில செடிகள்லாம் தானாகவே வளரும். அந்த செடிகளை வந்து நம்ம பிடுங்கி போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து அதை வந்து ப்ளவ் பண்ணணும். அந்த ஃபீல்டை நல்லா ஏர் ஓட்டணும். நல்லா ஏர் ஓட்டிகிட்டே இருந்தோம்னாக்கா அந்த செடி எல்லாமே வந்துட்டு அந்த மண்ணோடையே இருக்கும். இருந்து அப்படியே கொஞ்சம் நாளைக்கு வந்து விட்டுட்டோம்னா அந்த செடியெல்லாம் அந்த மண்ணோடையே கலந்து அப்படியே டீகம்போஸ் ஆகி மக்கி போயிடும். அதுவே வந்து அந்த மண்ணுக்கு ஒரு உரமாக மாறும்.
ஓகேவா? அதுதான் வந்து க்ரீன் மேன்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் பிளான்ஸ் ஆட்ஸ் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர் டு த சாயில். அதாவது நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த பிளான்ஸ் வந்து அந்த மண்ணுக்கு வந்து ஆட் பண்ணும். அது மூலயமா நமக்கு ஈல்ட் அண்ட் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேன்யூரோட யூசஸ் பார்த்தோம்னாக்கா, இட் என்ஹான்சஸ் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் அண்ட் இன்க்ரீசஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி மைக்ரோப்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் த சாயில் டெக்ஸ்சர். சாயிலோட டெக்ஸ்சர்னால் மண்ணோட வளம் அண்ட் பதம். ஒரு மண், அதாவது ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மண் பதம் இருக்குது ஓகேவா? அந்த பதத்தில் வந்து ஏர் உழுதால் மட்டும்தான் அந்த அந்த நிலத்தில் போடக்கூடிய பயிர் வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்க்ரீசஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி மைக்ரோப்ஸ்னால் நமக்கு வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் வந்துட்டு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அந்த நல்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு சாயில் வந்துட்டு சாயிலோடைய குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஹான்சஸ் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில். இப்போ பயிருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு குறிப்பிட்ட நாள் தான் தண்ணி விட முடியும். ஃப்ரீக்வெண்ட்டாலாம் தண்ணி விட முடியாது, அது அதுக்குன்னு இருக்கிற டைமில் தான் தண்ணி விட முடியும். அப்போ அந்த கேப் இன்பிட்வீன் கேப்பில் அந்த மண்ணில் கொஞ்சமாவது ஈரப்பதம் இருந்தால் தான் அந்த பிளான்ட் வந்துட்டு நல்லா சஸ்டெயின் பண்ணும். அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்துட்டு க்ரீன் மேன்யூர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக மேன்யூரே இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபர்டிலைசர்ஸ், மேன்யூர் பற்றி பார்த்தாச்சு, இப்போ ஃபர்டிலைசர்ஸ் பற்றி பார்க்கலாம். கெமிக்கல்ஸ் லைக் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் தட் ஆர் கமர்ஷியலி ப்ரொடியூஸ்ட் இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் யூஸ்ட் ஆஸ் பிளான்ட் நியூட்ரியன்ஸ். அதாவது ஃபேக்ட்ரிஸில் கெமிக்கல் ப்ராசஸ் மூலயமா ப்ரிப்பேர் ஆன நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியத்தை சேர்த்து ஒரு ஃபர்டிலைசரை தான் வந்து நம்ம பிளான்ட் நியூட்ரியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேவா? இப்போது என்ன டைப் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்ப்போம். நைட்ரஜன் ஃபர்டிலைசர், பாஸ்பேட்டிக் ஃபர்டிலைசர், பொட்டாஷிக் ஃபர்டிலைசர், காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்ஸ்னு மொத்தம் நாலு டைப் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நைட்ரஜன் ஃபர்டிலைசர்க்கோட எக்ஸாம்பிள் யூரியா, அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் நைட்ரேட். இதில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து பாஸ்பேட்டிக் ஃபர்டிலைசர்னால் அது வந்து எதுனா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அண்ட் ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட். பொட்டாசிக் ஃபர்டிலைசர்னால் பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரைட். காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்ஸ்னால் நைட்ரோபாஸ்பேட், அமோனியம் பாஸ்பேட், டை அமோனியம் பாஸ்பேட். அதாவது இது ஏன் இத்தனை டைப்பாக வந்துட்டு உருவாக்குறாங்கனாக்கா, ஒவ்வொரு மண்ணில் ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு நியூட்ரியன்ட் வந்து கம்மியாக இருக்கும். சில மண்ணில் நைட்ரஜன் கம்மியாக இருக்கும், சில மண்ணில் பாஸ்பரஸ் கம்மியாக இருக்கும், சில இதில் பொட்டாசியம் கம்மியாக இருக்கும். எந்த மண்ணில் எந்த எலமெண்ட் கம்மியாக இருக்கோ அந்த எலமெண்ட்டோட ஃபர்டிலைசர் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் எல்லாமே கம்மியாக இருக்குனா காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அடுத்து ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நமக்கு டிமெரிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, யூட்ராஃபிகேஷன் வந்து நடக்கும். யூட்ராஃபிகேஷன்னா இது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ், கெமிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ எப்படி சொல்கிறது, இது ஒரு ஆக்சுவலாக இது நமக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். இப்போ வந்து வயலில் நம்ம வந்து ஃபர்டிலைசர்லாம் வந்து போட்டுருவோம், போட்டுட்டு தண்ணி பாய்ச்சணும்னா தண்ணி வரப்போ அந்த தண்ணியில் வந்து வாட்டர் சாலியபிள் எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்டிலைசரில் வாட்டர் சாலியபிள் எலமெண்ட்ஸ் எல்லாமே தண்ணியோடு கரைஞ்சி போயிட்டு அப்படியே வந்து பிளான்ட்ல வந்து எங்காவது செடிமெண்ட்ல வந்து செட்டில் ஆகிடும். ஒரு இடத்துல மழை பெஞ்சால் இன்னும் அது அதிகமாகும். அதிகமாகிறப்ப வயல்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியேறும், அது எல்லாமே வந்து ஒரு குளத்து கிராமத்தில் வந்து ஒரு குளத்தில் போய் தான் வந்துட்டு சேரும். அப்படி சேர்றப்போ அந்த குளத்தோட மேலே லேயர், தண்ணி மேலே ஒரு லேயராக வந்துட்டு இந்த ஃபர்டிலைசர் எல்லாமே ஃபார்ம் ஆகிடும். அந்த லேயர் வந்து என்ன பண்ணுனாக்கா ஒரு பாசி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு சன்லைட்டை வந்து அந்த குளத்துக்குள்ளே வந்து பெனிட்ரேட் ஆக விடாது. அப்படி வந்துட்டு விடாதப்போ உள்ளே வந்து சன்லைட் படாததுனால அங்கே வந்துட்டு அதிகமான ஸ்வாம்ப் வந்து உருவாகிடும். ஸ்வாம்ப் உருவாகிறதுனால அங்கே இருக்கிற மீன், அப்புறம் வந்து சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வாட்டர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எதாலையுமே வந்துட்டு அதுக்கு தேவையான சன்லைட் கிடைக்காம சில உயிரினங்கள் வந்துட்டு அழியறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது மூலயமா அந்த எக்கோசிஸ்டம், பாண்ட் எக்கோசிஸ்டம் எல்மோ டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் யூட்ராஃபிகேஷன். இது வந்து சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு ஒரு டிசீஸையோ இல்லை ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷனையோ வந்து பரப்பி விட்டுரும். இதுதான் வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிமெரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மேன்யூருக்கும் ஃபர்டிலைசருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். மேன்யூர்னால் இட் இஸ் அ நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆப்டைன் ஃப்ரம் த டிகம்போசிஷன் ஆஃப் கேட்டல் டங்க், ஹியூமன் வேஸ்ட் அண்ட் பிளான்ட் வேஸ்ட்.
ஃபர்டிலைசர்னா மினரல் ஆர் கெமிக்கல் காம்பவுண்ட் கண்டெய்னிங் நியூட்ரியன்ஸ் லைக் சல்ஃபர், பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன். இது வந்து நேச்சுரல், அது ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மேன்யூரில் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இருக்குது, ஃபர்டிலைசரில் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. மேன்யூர் வந்துட்டு ஃபீல்டுலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், பட் ஃபர்டிலைசர் வந்துட்டு ஃபேக்ட்ரிஸில் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அடுத்து, மேன்யூரில் எல்லா நியூட்ரியன்ஸுமே ஸ்மால் குவான்டிட்டியிலே இருக்கும், பட் ஃபர்டிலைசரில் ஸ்பெசிஃபிக் நியூட்ரியன்ட் வந்துட்டு அதிகமான குவான்டிட்டியில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு, மேன்யூர் வந்து என்னென்னா சாயிலுக்கு அதிகமான ஈரப்பதத்தை வந்து ஆட் பண்ணுறதுனால அதோடைய மண் வளமும் மண்ணோட பதமும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபர்டிலைசர் வந்துட்டு மண்ணுக்கு வந்து எந்த விதமான ஈரப்பதத்தையுமே வந்துட்டு சேர்க்காது. ஆல்ரெடி இருக்கிற ஈரப்பதத்தையே இது வந்துட்டு கெடுத்துருமே தவிர்த்து எக்ஸஸாக வந்து ஆட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு, மேன்யூர் வந்துட்டு நாட் ஈஸிலி அப்சார்ப் பிகாஸ் இட்ஸ் லெஸ் சாலியபிள் இன் நேச்சர். இது வந்து மேன்யூர் வந்து சீக்கிரமாக வந்து கரையாது, அதனால் அது சீக்கிரமாக வந்துட்டு அப்சார்ப் ஆகிறதுனால ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்துட்டு நிலச்சிருக்கும். பட் ஃபர்டிலைசர் வந்துட்டு வாட்டரோட வந்துட்டு ஈஸிலி சாலியபிளாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து அப்சார்ப் ஆகிடும், எரோடும் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே தான் இங்கே சொல்கிறாங்க, லெஸ் சாலியபிள், நாட் ஈஸிலி வாஷ்ட் அவே ஃப்ரம் த சாயில் அண்ட் ஹென்ஸ் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் இஸ் லாங் லாஸ்டிங். ஈஸிலி வாஷ்ட் அவே பை வாட்டர் அண்ட் ஹென்ஸ் தேர் எஃபெக்ட் இஸ் ஆஃப் ஷார்ட்டர் டியூரேஷன், ரெக்வைர்ஸ் ரிப்பீட்டட் அப்ளிகேஷன். அதாவது ஒன்றும் இல்லை, மேன்யூர் யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம திரும்ப யூஸ் பண்ண தேவை, அது மண்ணிலே வந்து இருக்கும். ஆனால் ஃபர்டிலைசர் அப்படி கிடையாது, நம்ம வந்துட்டு ஒரு டைம் சாயிலில் போட்டோன்னா திரும்ப திரும்ப அது வந்துட்டு இருக்க இருக்க அதோட யூசேஜ் வந்து அதிகமாகுமே தவிர்த்து கம்மியாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் சாயிலோடைய சாயிலோடைய ஒரு நேச்சரே ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பயோ ஃபர்டிலைசர்ஸ். இந்த ஃபர்டிலைசர்ஸோடைய யூஸ்னால சாயிலோட ஹியூமஸ் கண்டென்ட், சாயிலோட டெக்ஸ்சர் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு வந்து பயோ ஃபர்டிலைசர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது என்னென்னாக்கா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர். இதோட மெயின் சோர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா பேக்டீரியா, சயனோ பேக்டீரியா அண்ட் ஃபங்கை, இது மூணுத்துலேருந்து உருவாக்குறாங்க. இது வந்து ரினியூவபிள் அண்ட் நான் பொல்யூட்டிங் சோர்சஸ் ஆஃப் பிளான்ட் நியூட்ரியன்ஸ்லேருந்தும் உருவாக்குறாங்க. இது வந்து சாயிலோட நியூட்ரியண்ட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். இதுக்கு பயோ ஃபர்டிலைசருக்கு கொஞ்சம் சில காமன் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ரைசோபியம், சயனோ பாக்டீரியா. சயனோ பாக்டீரியாலே ரெண்டு இருக்குது, அனபினா அண்ட் நாஸ்டக். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் பயோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து, பெஸ்ட் அண்ட் டிசீசஸ்லேருந்து ஒரு பிளான்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ட்னா அன் ஆர்கானிசம் தட் அட்டாக்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்ஸ் கிராப்ஸ், ஃபுட் ஆர் ஃபார்ம் அனிமல்ஸ். இட் அஃபெக்ட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் சோவிங், ஹார்வெஸ்டிங், ஸ்டோரிங் அண்ட் கன்சம்ஷன். அதாவது இது ஒரு ஒரு வகையான ஒரு பூச்சி. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரியாக வரும். விதைக்கிற ஸ்டேஜில் ஒரு மாதிரி வரும், அறுவடை ஸ்டேஜில் ஒரு மாதிரி வரும், பழம் வைக்கிறப்போ ஒரு மாதிரி வரும், பூ வைக்கிறப்போ ஒரு மாதிரி வரும். அப்பப்போ வந்துட்டு அந்தந்த டைம் டியூரேஷனுக்கு வந்து பூச்சி மருந்து அடிப்பாங்க. அதுதான் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல். அதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், என்னென்ன டைப் ஆஃப் இன்செக்ட் பெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இன்செக்ட் பெஸ்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா அது எது மாதிரிலாம் வந்து அட்டாக் பண்ணும், அதாவது இன்செக்ட்ஸ் அட்டாக் பிளான்ஸ் இன் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் தேர் க்ரோத், நான் சொன்ன மாதிரியே தான் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எந்தெந்த மோடில் வந்து எப்படிலாம் அட்டாக் பண்ணணும்னு பார்த்தோம்னாக்கா, சூயிங் இன்செக்ட்டு, சக்கிங் இன்செக்ட்டு, போரர். சூயிங் இன்செக்ட் என்ன பண்ணால் இலை எல்லாத்தையும் சாப்பிட்றோம், இலை, தண்டு, வேறு இது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கிராஸ் ஹோப்பர், கேட்டர்பில்லர். அடுத்து சக்கிங் இன்செக்ட் என்ன பண்ணுனாக்கா, செல் சாப் இருக்குது பார்த்தீங்களாக்கா, மேலே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது, அப்படியே ஃபுல்லாக ஹோலாக இருக்கும். அதுதான் வந்து செல் சாப், சக்கிங் இன்செக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா லீஃப் ஹோப்பர்ஸ் அண்ட் ஆஃபிட்ஸ் அப்படிங்கிற இன்செக்ட் தான் சக்கிங் இன்செக்ட்டுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு போரர், இதுனா ஓட்டை போட்டுரும், அங்கே அங்கே பிளான்ட் டிஷ்யூஸில் வந்துட்டு ஓட்டை போட்டுட்டு அதோடைய சாப்பாடெல்லாம் இது சாப்பிட்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சுகர் கேன் போரர், கரும்பில் வந்து அங்கங்கே ஓட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். ஓகேவா, அந்த அந்த ஓட்டை எதனால் வருதுனா இந்த போரர் இன்செக்ட்னால தான் வருது. நெக்ஸ்ட்டு டிசீஸ் ஆஃப் க்ராப் பிளான்ட்ஸ், என்னென்ன டிசீஸ் வருதுன்னு பார்த்தோம்னா சீட் பான் டிசீஸ், சாயில் பான் டிசீஸ், ஏர் பான் டிசீஸ் அண்ட் வாட்டர் பான் டிசீஸ். சீட் பான் டிசீஸ்னாக்கா சீட்ஸ் மூலியமாகவே ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் லீஃப் ஸ்பாட் ஆஃப் ரைஸ், லூஸ் ஸ்மட் ஆஃப் வீட். நெக்ஸ்ட்டு சாயில் பான் டிசீசஸ்னால் இது வந்துட்டு சாயில்லேருந்து செடிக்கு பரவும். அதுக்கு எக்ஸாம்பிள் டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட் நட் அண்ட் இட் அஃபெக்ட்ஸ் ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ்.
நெக்ஸ்ட்டு ஏர்போன் டிசீஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா இட் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் த்ரூ ஏர் அண்ட் அஃபெக்ட்ஸ் ஏரியல் பார்ட்ஸ் சச் ஆஸ் லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எக்ஸாம்பிள் பிளாஸ்ட் ஆஃப் ரைஸ் ரஸ்ட் ஆஃப் வீட் வாட்டர்போன் டிசீஸ்னாக்கா இட் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் த்ரூ வாட்டர் எக்ஸாம்பிள் பாக்டீரியல் பிளைட் ஆஃப் ரைஸ் நெக்ஸ்ட் பெஸ்டிசைட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இது வந்துட்டு அந்த பெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெஸ்ட்டு அந்த இன்செக்ட்ஸை கொள்றதுக்காக நம்ம போடக்கூடிய கெமிக்கல் தான் பெஸ்டிசைட்ஸ் ஃபர்டிலைசர்னா மண்ணுடைய வளத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல் ஃபர்டிலைசர் அந்த பூச்சி வராமல் நம்ம தடுக்கிறதுக்கான யூஸ் பண்ணுற பூச்சி மருந்து தான் பெஸ்டிசைட்ஸ் இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன பெஸ்டிசைட்ஸ் இருக்குன்னா இன்செக்டிசைட் ஃபங்கிசைட் வீடிசைட் ரோடன்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ்னால் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் யூஸ்டு டு கில் இன்செக்ட்ஸ் இன்செக்ட்ஸை கில் பண்ணுறதுக்கான ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் இன்செக்டிசைட் அதுக்கு எக்ஸாம்பிள் டிடிடி டைக்ளோரோ டைஃப்ளைனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அண்ட் மெலாத்தியான் நெக்ஸ்ட்டு ஃபங்கிசைட்னா இது வந்து ஃபங்கையை யூஸ் பண்ணுறதுக்கான கெமிக்கல் ஃபங்கையை கில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கலோட பேர் ஃபங்கிசைட் எக்ஸாம்பிள் பாடியாக்ஸ் மிக்சர் நெக்ஸ்ட்டு வீடிசைட்ஸ்னாக்கா இது வந்துட்டு வீட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்செக்ட்ஸ் ஒரு பெஸ்ட்டை வந்து கொள்றதுக்கான ஒரு கெமிக்கல் தான் வீடிசைட் அதுக்கு எக்ஸாம்பிள் 2,4-D தட் இஸ் 2,4 டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் நெக்ஸ்ட்டு ரோடன்டிசைட்ஸ்னாக்கா கெமிக்கல்ஸ் யூஸ்ட் டு கில் ரோடன்ஸ் லைக் ராட்ஸ் மைஸ் அண்ட் ஸ்குவெரில் எக்ஸாம்பிள் ஜிங்க் பாஸ்பேட் அண்ட் அசனிக் நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் இன்செக்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ரூட் கட்டிங் இன்செக்டு ஸ்டெம் அண்ட் லீஃப் கட்டிங் இன்செக்டு சாப் சக்கிங் இன்செக்டு மூணு டைப் ஆஃப் இன்செக்ட் இருக்குது இது எப்படி அப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் ரூட் கட்டிங் இன்செக்ட்ஸ் ஆர் கண்ட்ரோல்ட் பை மிக்சிங் இன்செக்டிசைட்ஸ் இன் சாயில் சாயிலில் இன்செக்டிசைடை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால இந்த ரூட் கட்டிங் இன்செக்ட்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெம் அண்ட் லீஃப் கட்டிங்னா அது வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணணும் அந்த இன்செக்டிசைடை வந்துட்டு மெலாத்தியான் லிண்டேன் அண்ட் தியோடான் இந்த மாதிரியான இன்செக்டிசைட்ஸை பிளான்ட் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுனால இந்த ஸ்டெம் அண்ட் லீஃப் கட்டிங் இன்செக்ட்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்து சாப் சக்கிங் இன்செக்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னாக்கா இதுலேயும் இன்செக்டை வந்துட்டு அந்த செடி மேலே ஃபுல்லாக அதாவது கரும்பு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருணும் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டைமீத்தோயேட் அண்ட் மெட்டாசிஸ்டாக்ஸ் எல்லா பிளான் எந்தெந்த எல்லா பிளான்ஸ் மேலேயும் பொதுவாக வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஸ்டோரேஜ் ஆஃப் கிரெயின்ஸ் FCI ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா விவசாயிகள்கிட்டேருந்து விளைஞ்ச விளைச்சலில் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான விதை நெற்களை எடுத்துகிட்டு வீட்டுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை வந்துட்டு விற்றுருவாங்க மண்டியில் போயிட்டு மண்டியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா கவர்மெண்ட் கிட்டே கொடுப்பாங்க கவர்மெண்ட் வந்துட்டு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ரெஸ்பான்சிபிள் ஓகேவா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இவங்க ஸ்டோர் கிரெயின்ஸை வந்துட்டு ஃப்யூச்சர் யூசேஜ்க்காக ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படி ஸ்டோர் பண்ணுறப்போ அங்கே வந்துட்டு ஏதாச்சும் பூச்சி வரலாம் இல்லையா அது வந்துட்டு கெட்டு போகலாம் இல்லை வேறு ஏதாச்சும் ஃப்யூச்சரில் வந்து ஏதாச்சும் ஒரு மாதிரி ஃபங்கல் அட்டாக் வரலாம் அதெல்லாம் வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்துட்டு ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் வந்துட்டு எடுப்பாங்க அது வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி எடுக்காங்கனாக்கா இன்ஃபெஸ்டேஷன் ஆஃப் இன்செக்ட்ஸ் டீக்ரடேஷன் இன் குவாலிட்டி லாஸ் இன் வெயிட் புவர் ஜெர்மினபிலிட்டி டிஸ்கலரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் புவர் மார்க்கெட்டபிலிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணி தான் கிரெயின்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க ஓகேவா இதோட ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் டாபிக் வந்து முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ